ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ் அதை பத்தி தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல கூட இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களால ஈஸியா பார்க்க முடியும். சரி, ஓகே. இப்போ மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ் இதை நம்ம கம்பல்சரி ஃபாலோ பண்ணியே ஆகணும்னா, கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம இண்டஸ்ட்ரியில நிறைய மெஷரிங் டிவைஸ் யூஸ் பண்ணுவோம். அது எல்லாமே நம்மளோட ரெக்யூர்மெண்ட ஃபுல்ஃபில் பண்ணுதா அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆபரேஷன்ஸா இருக்கலாம், ப்ரொசீஜர்ஸா இருக்கலாம், பர்சனல் என்வைரன்மெண்ட், நெக்ஸ்ட் ஒன் எக்யூப்மெண்ட், சாஃப்ட்வேர் அசம்ஷன். அப்போ இது ரிலேட்டடா நம்ம என்ன பண்ணலாம்? எம்எஸ்ஏவை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, இந்த எம்எஸ்ஏ வந்து நம்மளோட மெஷரிங் சிஸ்டம் மேல நம்ம ஒரு ரெக்யூர்மெண்ட்ஸ் இருக்கு, அதை ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு அப்படின்னா ஓகே. இப்போ இங்க பாருங்க, இந்த எம்எஸ்ஏ டைப், இப்ப எம்எஸ்ஏனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெஷர்மெண்ட் சிஸ்டம் கரெக்டா தான் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண போறோம், அனாலிசிஸ் பண்ணி தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, அதான் மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ். இப்ப இதுல ரெண்டு டைப் ஆஃப் மெஷர்மெண்ட் சிஸ்டம் இருக்கு. ஒன்னு என்னன்னா வேரியபிள் எம்எஸ்ஏ, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆட்ரிபியூட் எம்எஸ்ஏ. இப்ப வேரியபிள்னா என்ன, ஆட்ரிபியூட்னா என்ன அப்படின்னா, வேரியபிள் அப்படிங்கிறது இப்ப நம்ம இண்டஸ்ட்ரியில ஒரு சில மெஷர்மெண்ட் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுவோம். அத அந்த மெஷரிங் டிவைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வெர்னியர் கேலிபரா இருக்கலாம், மைக்ரோமீட்டரு, இதெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும்னா ஒரு அளவை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது எல்லாமே வந்து வேரியபிள். இப்ப இங்க பாருங்க, பேஸ்ட் ஆன் த வேரியபிள் டேட்டா கலெக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லென்த், வித்து, டயா, இதெல்லாமே வந்து வேரியபிள் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப அடுத்தது பத்தி அப்படின்னா ஆட்ரிபியூட் எம்எஸ்ஏ. அப்ப அந்த ஆட்ரிபியூட் எம்எஸ்ஏனா என்ன, பேஸ்ட் ஆன் த ஆட்ரிபியூட் டேட்டா கலெக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஆர் நாட் ஓகே, கேஜ். இப்ப கேஜஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது என்ன பண்ணும், ஒன்லி ஓகே ஆர் நாட் ஓகே மட்டும்தான் சொல்லும். ஆனா இந்த வெர்னியர் காலிபர், மைக்ரோமீட்டர், டயல் கேஜ், இதெல்லாம் என்ன பண்ணும், மெஷர்மெண்ட் நம்ம கொடுக்கும். அதனோட ஆக்சுவல் பாத்தி எப்படின்னா வேல்யூ எவ்வளவு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இங்க பாருங்க, ஆட்ரிபியூட் பாஸா ஃபெயிலா, கோ நோ கோ, டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன், இதெல்லாம் பத்தி எப்பனா ஆட்ரிபியூட்ல வரக்கூடிய, இது ஒன்லி ஒரு டிசிஷன், இது ஓகே நாட் ஓகே அவ்வளவுதான், சரியா தப்பா அப்படிங்கறத மட்டும் சொல்லும். ஆனா இந்த வேரியபிள் என்ன பண்ணணும்னா நமக்கு அளவு கொடுத்துரும். ஓகே, அப்ப நம்ம அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதை வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மெஷர்மெண்ட் வந்து நமக்கு வந்திருக்கு, இது கரெக்டா இல்ல அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப எம்எஸ்ஏல ரெண்டு டைப் இருக்கு, ஒன்னு வேரியபிள் எம்எஸ்ஏ, ஒன்னு ஆட்ரிபியூட் எம்எஸ்ஏ. நெக்ஸ்ட் ஒன் பாத்தி அப்படின்னா பர்பஸ் ஆஃப் எம்எஸ்ஏ. இப்ப நீங்க கேப்பீங்க, எங்க எதுக்காக வந்து நம்ம எம்எஸ்சி வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, டு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் த சோர்சஸ் ஆஃப் வேரியேஷன் தட் கேன் இன்ஃபுளுயன்ஸ் த ரிசல்ட் ப்ரொடியூஸ்ட் பை த சிஸ்டம். ஓகே, அந்த நம்ம சிஸ்டத்துல வரக்கூடிய வேரியேஷன் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த வேரியேஷன் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் நம்ம அந்த இடத்த ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்ப இங்க பாருங்க, டு மினிமைஸ் த வேரியேஷன் இன் த மெஷர்மெண்ட் சிஸ்டம், மெஷர்மெண்ட் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய வேரியேஷனை கம்மி பண்றதுக்கு எம்எஸ்ஏ ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்ல, டு அசஸ் த குவாலிட்டி ஆஃப் த மெஷர்மெண்ட் சிஸ்டம், ஒரு மெஷர்மெண்ட் சிஸ்டத்தோட குவாலிட்டியை அசஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்ப இந்த மெஷர்மெண்ட் சிஸ்டம் குவாலிட்டியா இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இப்போ எம்எஸ்ஏ மூலியமோ, இப்போ எம்எஸ்சியோட பர்பஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பண்ணலாம்னா, எம்எஸ்சியோட அப்ளிகேஷன் அது எங்க யூஸ் பண்றாங்க, பிளஸ் இங்க பாருங்க, டு அசஸ் அக்செப்ட் ரிஜெக்ட் இம்ப்ரூவ் நியூ மெஷரிங் எக்யூப்மெண்ட் ஆர் மெஷரிங் ப்ராசஸ். இப்ப இது என்ன பண்ணுவாங்க, ஒரு மெஷரிங் எக்யூப்மெண்டா இருக்கலாம் அல்லது மெஷரிங் ப்ராசஸா இருக்கலாம், இது ரெண்டையுமே அசஸ் பண்ணி இது ஓகே, இது அக்செப்ட், இது சரியா இருக்கா இல்லையா அப்படிங்கறது நமக்கு சொல்லும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, த கம்பாரிசன் ஆஃப் ஒன் மெஷரிங் டிவைஸ் டு அனதர் மெஷரிங் டிவைஸ், அதாவது ஒரு மெஷரிங் டிவைஸோட கம்பேர், ஒரு மெஷரிங் டிவைஸ இன்னொரு மெஷரிங் டிவைஸோட கம்பேர் பண்ணி அது கரெக்டா தான் இருக்கா இல்லையா அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு யூஸ் ஆகும். முக்கியம் பத்தி அப்படின்னா, இந்த கம்பேர் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கேஜ், இதெல்லாமே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிப்பேர். ஓகே, இப்போ ரிப்பேர் ஆனதுக்கு முன்னாடி இருக்கிறத ஒன்றும், ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறமும் இருக்கிற ஒன்றும் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி அதுல எவ்வளவு வேரியேஷன் வந்திருக்கு, என்ன மாதிரியான இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதெல்லாம் வந்து மெஷர்மெண்ட் சிஸ்டத்தோட அப்ளிகேஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, ஏன் எம்எஸ்ஏ ரெக்கார்டு அப்படின்னு நீங்க வந்து கேட்பீங்க. இப்ப நம்ம பார்த்தோம், எம்எஸ்ஏ கேர் இஸ் யூஸ் டு அனலைஸ் அண்ட் ரெடியூஸ் த மெஷர்மெண்ட் சிஸ்டம் எரர். ஏன்னா மெஷர்மெண்ட் சிஸ்டத்துல எரர் கண்டிப்பா வரும், அந்த எரரை என்ன பண்ணணும் அப்படின்னா அனலைஸ் பண்ணி ரெடியூஸ் பண்றதுதான் இந்த எம்எஸ்ஏ வேலையே.
இப்ப எம்எஸ்சி என்ன பண்ணது, மெஷர்மெண்ட் சிஸ்டத்தில் வரக்கூடிய எரரை வந்து அனலைஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணுது. அப்படி அனலைஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணும்போது தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா, ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு மெஷரிங் டிவைஸ் யூஸ் பண்ணாம, ஒரு குவாலிட்டியான ஒரு வேரியேஷன் இல்லாத ஒரு மெஷரிங் டிவைஸ் யூஸ் பண்ணா மட்டும்தான் ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் நம்ம அந்த இடத்த ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் மெஷர்மெண்ட் இஷ்யூஸ். இப்போ நீங்க இப்போ நம்ம பாத்தீங்க அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி இந்த த்ரீ ஃபண்டமெண்டல் இஷ்யூஸ் இதை பேஸ் பண்ணி நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா அடிக்குவேட் டிஸ்கிரிமினேஷன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டெபிலிட்டி ஓவர் டைம், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்பர்ட்டி. அதே போல நீங்க மெஷர்மெண்ட் இஷ்யூவை பாத்தீங்க அப்படின்னா, இது ரிலேட்டடா நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட் டிவைஸ் இருக்குன்னா, அது உங்களுக்கு போதுமான ஒரு விஷயத்த கொடுக்குதா, பிளஸ் அதையும் தாண்டி அதோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாம அதனோட எக்ஸ்பெக்டட் ரேஞ்ச் எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாம அதனோட கண்ட்ரோல் அக்செப்டபிள் ஃபார் ப்ராசஸ் கண்ட்ரோல் எப்படி இருக்கு, இதெல்லாம் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி இதுல இஷ்யூஸ் வராம நீங்க உங்களோட மெஷரிங் டிவைஸ் அனலைஸ் பண்ணணும். ஓகே, இப்ப மெஷர்மெண்ட் இஷ்யூஸ் பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்க அட்ரஸ் பண்ணலாம், அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் சிஸ்டம் எரர். இப்ப மெஷர்மெண்ட் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, அது எரர்ல வந்து ரெண்டு வகையான எரர் வரும். ஒன்னு என்னன்னா அக்யூரசி, இன்னொன்னு வந்து ப்ரிசிஷன். இப்ப வந்து அக்யூரசினா என்ன, ரொம்ப துல்லியமானு சொல்லுவாங்க. ப்ரிசிஷன்னா மிக துல்லியமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப இங்க பாருங்க அக்யூரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப அக்யூரசிக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து பார்த்திருப்போம் அப்பர் கண்ட்ரோல் லிமிட், லோவர் கண்ட்ரோல் லிமிட். இப்போ ஒரு வேல்யூ இருக்குன்னா அந்த வேல்யூ பாத்தீங்கன்னா அந்த லிமிட்டுக்குள்ளார இருக்கணும், அது வந்து அக்யூரசி. ஓகே, இப்ப ப்ரிசிஷன்னா என்ன, சேம் அதாவது டைமென்ஷன் வந்து ரிப்பீட் ஆகும், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரிசிஷன் சொல்லுவோம். அப்ப ரிப்பீட்டபிலிட்டி அண்ட் ரீப்ரொடியூசபிலிட்டி. இப்ப அந்த அக்யூரசியில் என்ன வரும், பயாஸ் அண்ட் லீனியாரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. ஓகே, இப்போ இங்க இருக்கக்கூடிய வேல்யூ வந்து ஸ்டேபிளா இருக்கும், அந்த ஸ்டேபிளா இருக்கிறது எப்படி இருக்கும், அந்த லிமிட்டுக்குள்ளார இருக்கும், அந்த லிமிட்டை தான் டாலரன்ஸ் லிமிட்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப ப்ரிசிஷன்னா என்ன, ரிப்பீட்டபிலிட்டி அண்ட் ரீப்ரொடியூசபிலிட்டி. இப்ப இந்த ரிப்பீட்டபிலிட்டி ரீப்ரொடியூசபிலிட்டினா என்ன, அப்போ ஒரு ஆபரேட்டர் இருக்காரு, 10% ஒரு மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணாலும் ஒரே வேல்யூ தான் வரணும், அல்லது பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட 10 தரம் வந்து செக் பண்ணாலும் பாத்தீங்கன்னா ஒரே வேல்யூ தான் வரணும். அப்போ அதுல வேரியேஷன் வரக்கூடாது. அதுல வேரியேஷன் வந்துச்சுன்னா அந்த மெஷர்மெண்ட் சிஸ்டம், அதாவது அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எரர்னு அர்த்தம். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து எரர் பத்தி ஒரு ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், மெஷர்மெண்ட் சிஸ்டம் வேரியேஷன். ஏன்னா வேரியேஷன் நீங்க எடுத்துட்டீங்கனாவே இந்த 6M தான் இன்க்ளூட் ஆகும். மெயின் பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, மெத்தடு, த சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன் எங்க இருந்து வருது. ஃபர்ஸ்ட் ஒன் மெத்தடு, வேரியேஷன் டியூ டு இன்ஸ்பெக்ஷன் அண்ட் டெஸ்டிங் மெத்தட். ஏன்னா நம்ம என்ன பண்றோம் அதுக்கு தகுந்த டெஸ்டிங் மெத்தட் தான் இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா மேன், அவங்களோட ஸ்கில்லு, அவங்களோட நாலேஜு, பிளஸ் இது எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கறத என்ஷூர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் என்ன, மெஷின் எக்யூப்மெண்ட் அண்ட் டூல்ஸ். இப்ப ஜிக்கு யூஸ் பண்ணுவோம், நம்ம பிக்சர் யூஸ் பண்ணுவோம், கேஜஸ் யூஸ் பண்ணுவோம், இது எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், என்ஷூர் பண்ணணும். ஓகே, பிளஸ் அந்த பார்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் டு பி மெஷர்ட், அது மெஷர்டு பண்ண ஒரு ப்ராடக்டா இருக்கணும். அதே இப்ப என்வைரன்மெண்ட், என்வைரன்மெண்ட் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா டெம்பரேச்சரு, ஹியூமிடிட்டி இதெல்லாம் வந்து என்ஷூர் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் வந்து மெஷர்மெண்ட் வேரியேஷன் வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. இப்ப CMM இருக்கு பாத்தீங்களா, கோஆர்டினேட் மெஷரிங் மெஷின், ஏன்னா அது வந்து மைக்ரான் அளவுல துல்லியமா ஃபோகஸ் பண்ணும். அப்போ அது எல்லாமே வந்து ஒரு க்ளோஸ்ட் ரூம்ல தான் இருக்கும். வித்து பாத்தீங்கன்னா ஹியூமிடிட்டி வந்து ரொம்ப முக்கியம். அப்போ அது அந்த இடத்த நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட் சிஸ்டத்துல வேரியேஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மெஷர்மெண்ட் சிஸ்டம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்ரிபியூட்டா இருக்கலாம், வேரியபிளா இருக்கலாம். ஆட்ரிபியூட் அப்படின்னா கேஜஸ் இருக்கும், பிளக் கேஜி, ஸ்னாப் கேஜி, ஸ்க்ரூ பிளக் கேஜி, இந்த மாதிரி கேஜஸ் எல்லாம் இருக்கும். இப்ப வேரியபிள் அப்படின்னா என்னென்ன இருக்கும், மைக்ரோமீட்டரு, வெர்னியர் கேலிபரு. அப்ப இது எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணுங்க, என்ஷூர் பண்ணுங்க. என்ஷூர் பண்ணிட்டு கேலிபிரேட் பண்ணுங்க, கேலிபிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. இப்ப கேலிபிரேட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்ப எந்த அளவு வேரியேஷன் இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. அப்ப அதை யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறது நீங்க ஒரு டிசிஷன் எடுத்துருவீங்க.
அதுக்கப்புறம் டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கரெக்டான மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க ப்ராடக்ட் குவாலிட்டியா தான் இருக்கும். ஓகே, இப்போ இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா, மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனலிசிஸ் பத்தி ஒரு ஓகே ஒரு ஷார்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். வேற என்ன டீட்டெயில் நாலேஜ் வேணும் அப்படிங்கறத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே போல நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம அடுத்த பதில் மீட் பண்ணுவோம். பாய்.